Hello viewers, I'm Aitli. In 12th max, applications of matrices and determinants, exercise 1.1 or 15 sum in the video. Question paranga. Decrypt the revised encoded message 2-3-0-4 with the encryption matrix -1, -1, -2, 1 and the decryption matrix as its inverse. This is the decryption matrix. This is the inverse. என்ன கொடுத்துருக்காங்க இந்த டீக்ரிப்ட் இந்த என்கிரிப்ட் இதெல்லாம் புதுசாக இருக்குது உங்களுக்கு அப்படின்றது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அவங்களுக்கு கோடிங் படிக்கிறதுனால ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறது தான் இந்த என்கோடிங் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக சால்வ் பண்ணுறது. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டைரெக்டாக ஒரு விஷயம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் அதை ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்றதுக்காக இவங்களா ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு நம்பர்ஸோ ஒரு சிஸ்டம் ஒரு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை சொல்கிறதுக்கு ஒரு நம்பர்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து அந்த நம்பர் என்னன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் சேர்த்து போட்டோம்னா என்ன அவங்க சொல்ல வராங்கன்றது வரும். இது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டைலாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எந்த மாதிரி அதை கோடிங் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு கிட்ட பேசுறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க ஆளுங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு அதே கண்ட்ரியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த கோடிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ என்கோடட் வேல்யூ இது இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம டீகோட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். Where the system of codes are described by the numbers 1 to 26. So, நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா இது 1 to 26 லெட்டர்ஸ்க்குள்ளே இருக்க ஆல்ஃபபெட்ஸை வந்து சேர்த்து போட்டோன்னா வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3 கண்டுபிடிச்சோன்னா 3 ஆல்ஃபபெட்ஸில் எப்படி ஒரு லைனாக வரும்னு சொல்லியிருக்காங்க. 1 to 26 வந்து ஏ டு ஜெட்டுன்ற மாதிரி. அப்போது 3ன்றது என்ன ஆல்ஃபபெட்ஸில் வரும், ஏபிசி தான் 3ல இருக்குது. அப்போ 3 கண்டுபிடிச்சோன்னா அவங்க சின்ற லெட்டரை எடுத்து எழுதிக்கணும். அந்த மாதிரி நம்ம டீகோடிங் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் எல்லாம் லெட்டர்ஸாக மாற்றணும்னா எந்தெந்த லெட்டரில் பிளேஸ் ஆகிருக்குன்னு மாற்றணும்னா என்ன வேர்டு வேணும் அப்படின்றது நம்மளுக்கு அங்கே வந்துடும். அந்த நம்பர் ஓ அப் டு பிளாங்க்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் 0 to 1 blank ஸ்பேஸ். இப்போ பாருங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாமா என்ன பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இதோட இன்வர்ஸோடு தான் இங்கே நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ இன்வர்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் இப்போ லெட் ஏ ஈக்குவல் டுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்துக்கலாம். -1, -1, 2, 1 சொல்லி இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணோன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant A into adjoint A. நான் இதை கொஞ்சம் டைரெக்டாக போடுறேன் ஏன்னா டிட்டர்மினன்ட் ஏ உங்களுக்கு தெரியும் எப்படி போடணும்னு சொல்லி. ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant A வந்து நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். லீடிங் டயக்னலோட மல்டிப்ளையா, அப்போ இது 1 ஆகிடுமா, 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 2 ஒன்ஸா 2. ஸோ இதை ஆட் பண்ணால் 3யா, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் இது இன்வர்ஸ் இருக்குன்னும் போது அது கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது இருக்கா இல்லையான்றதுலாம் எழுத வேணாம், நம்ம டைரெக்டாக போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏன்றது இந்த இடத்துக்கு வந்து ப்ளேஸ் மாற்றணும், இந்த இடத்துக்கு வந்து சைன் மாற்றணும். அப்படி மாற்றினா இது 1 - 1 வரும். இங்கே சைனு ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ ஏ இன்வர்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன ஃபார்மில் அது மாற்ற போகிறோன்னா கோடட் ரோ நான் எடுத்துக்க போகிறேன். கோடட் ரோ தான் அவங்க கொடுத்துருக்குறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டீகோடிங் மேட்ரிக்ஸ். டீகோடிங் மேட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிச்சது. இது பார்த்தீங்கன்னா டிகோடிங் ரோ. ஸோ இந்த 3 டேப்லெட் காலம் நம்ம போட்டுக்கிறேன். கோடட் ரோன்றது அவங்க நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது, அதாவது 2-3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோடட் ரோ பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. டிகோடிங் மேட்ரிக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1, 1, -2, -1 இன்வர்ஸ் தான் டிகோடிங் மேட்ரிக்ஸ். ஸோ இதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதுக்கும் அதே தான் வரும், 1, 1, -2, -1. இப்போது இது வந்து மல்டிப்ளை பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் வேல்யூ வரும். ரோ இன்ட்டு காலம். இது பார்த்திங்கன்னா எத்தனை ரோ இருக்குது, ஒரே ரோ தான் இருக்குது, 2 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 2/2 இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் எதில் எப்படி வரப்போகுது, 1/2 மேட்ரிக்ஸாக வரப்போகுது. அதே 1/2ன்றது இது தான் 1/2. ஸோ மேலே ஒரு ரோ இன்னொரு ரோ சாரி ரோ ஒரே ரோவில் வரப்போகிற மேட்ரிக்ஸ் இது. அப்போ ஃபஸ்ட் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமோட அப்படி மல்டிப்ளை பண்ணால் 2 ஒன்ஸா 2. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்னோட பண்ணும்போது ப்ளஸ் 6 ஆகிடும்.
இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒனோட செகண்ட் ஒன் செகண்ட் ஒன்னோட ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணும்போது இங்கே டூ ஆகிடும், இங்கே பண்ணும்போது ப்ளஸ் த்ரீ ஆகிடும். இங்கே பண்ணிட்டோமா, இப்போ அடுத்தது இதுக்கு பண்ணுவோம். ரோ காலம் இதுவும் அதே தான், டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் தான் வரப்போகுது, ரெண்டுமே ரோவில் தான், ஒரே ரோவில் தான் இருக்க போகுது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி, இங்கே பண்ணால் மைனஸ் ஃபோர், சாரி மைனஸ் எயிட். இப்போ அடுத்தது பாருங்கள், இது ஒன்று, ஸோ டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர். இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், இங்கேயே இது எயிட்டு ஃபைவ், இங்கே சால்வ் பண்ணால் டுவெல்லு, இங்கே சிக்ஸ்டீன். ஸோ எயிட் ஃபைவ் டுவெல் சிக்ஸ்டீன் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக வருது. என்னென்ன வந்தது, எயிட் ஃபைவ் டுவெல்லு சிக்ஸ்டீன். ஸோ டீகோடிங் பண்ணும் போது நம்மளுக்கு கடைசியாக ஆன்சர் என்ன கிடச்சிதுன்னா எயிட் ஃபைவ் டுவெல் சிக்ஸ்டீன் வந்தது. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எழுதிக்கலாம், ஏபிசிடிஇஎஃப், தெரிஞ்சவங்க டக்குன்னே எழுதிக்கலாம், பட் தெரியாதவங்களுக்காக தான் இது. இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன், ஏன்னா சிக்ஸ்டீன் வரைக்கும் இருந்தால் போதும், நான் எல்லாமே எழுத வேணான்னு பார்க்குறேன். டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன், ஸோ சிக்ஸ்டீன் செவன்டீன் வரைக்கும் எழுதிட்டேன் போதும், ஏன்னா நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போது இது இந்த நம்பர்ஸாக மாற்றலாம், நம்பர்ஸ் எல்லாம் லெட்டர்ஸாக மாற்றலாம். எயிட்டுக்கு என்ன இருக்குது, எயிட்டுக்கு எச்சா, ஸோ எயிட்டுக்கு ஹெச். ஃபைவ்க்கு என்ன இருக்குது, ஃபைவ்க்கு இ. நெக்ஸ்ட்டு டுவெல்லுக்கு என்ன இருக்குது பாருங்கள், டுவெல்லுக்கு எல்லு, சிக்ஸ்டீனுக்கு பி. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஹெல்ப் கேட்குறாங்க, யாரோ ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இது டீகோட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா ஹெல்ப்புன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.